பள்ளிக்கூடம் செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்லூரி செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் அலுவலகம் செல்கின்ற பணியாளர்களும் எவ்வாறு தங்களை வீட்டிலிருந்தே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு அவர்கள் ஒவ்வொரு நாளையும் தங்களுடைய நேரத்தை எவ்வாறு பயனுள்ளதாக செலவிடும் தங்களுடைய அறிவுரை. இப்போ ஒரு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைக்கு காலையில் தாய் தகப்பன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. இன்றைக்கி பெருவாரி தாய் தகப்பன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதில்லை, ஆயாமார்கள் தான் அதிகமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அதனால் பாசம் குறைஞ்சி போச்சு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற மாணவர்களை விளையாட விடணும். விளையாட விட்டால் அவன் மனம் அழுத்தம் வராது. அந்த விளையாட்டே இல்லாத ஆக்கிட்டாங்க இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள். அதனால் மாணவ பருவத்திலேயே அவனுக்கு மன அழுத்தம் வந்துடுச்சு. அந்த மாணவ பருவத்துலேருந்து கல்வி பருவத்துக்கு வந்து காலேஜுக்கு போகும்போது இன்னும் அழுத்தமாகி போச்சு. அப்போது இந்த மன அழுத்தமாகப்பட்டது எதை நோக்கி அது பயணம் பண்ணால் நன்மையை விட தீமையை நோக்கி பயணம் பண்ணுது. இதுக்கு அடிப்படை பேஸ் எங்கன்னா ஆரம்ப பள்ளியிலேருந்தே இருக்குது. முன்காலத்தில் எல்லாம் பள்ளிகள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு மைதானம் இருக்கும், பசங்களை விளையாட விடுவாங்க, பிடி மாஸ்டர் வைப்பாங்க, அப்போது அது மனசு ஃப்ரீயாக வீட்டுக்கு வரும். இப்போ அப்படி இல்லை, ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு புளியை போட்டு அடித்த மாதிரி மாணவர்களை போட்டு அடித்து அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறான். மன அழுத்தமாகப்பட்டு தீமையில் போய் விடியுது. அதை யாராலையும் தாயாலையும் தடுக்க முடியல, தகப்பனாலையும் தடுக்க முடியல. பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணுவான், அவன் பள்ளிக்கு வந்தால் அவன் மாணவர்களுக்கு போதனை பண்ணுவான், அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். அவன் வாழ்க்கைக்கு இவன் பின்தொடர்ந்து போக முடியாது. அதனால் இது அவங்கவுங்க தன்னை தானே காப்பாற்றிக்கணும். இதுக்கு தாய் தகப்ப அவங்கள கண்காணிக்கணும். ஒவ்வொரு தாய் தகப்பனும் என் பிள்ளை நல்ல பிள்ளை, என் பொண்ணு நல்ல பிள்ளைன்னு நினைக்கிறது சகஜம். ஆனால் உண்மையிலேயே அது இருக்க முடியாது. ஏன்னா அந்த தாய் தகப்பனுடைய மனம் வேறு, அந்த பள்ளி பருவத்தினுடைய அந்த பெண்ணினுடைய மனம் வேறு, அந்த பையனுடைய மனம் வேறு. அப்போது இந்த தாய் தகப்பனானவங்க அவங்கள கண்காணிச்சிக்கினே இருக்கணும் தீமைக்கு போகாமல். என் பிள்ளைங்க சுதந்திரமாக இருக்கட்டுங்கன்னு விட்டீங்கன்னா நாளைக்கு உன் சுதந்திரம் போயிடும். இதை பின்தொடர்ந்து போகும். மிக சிறந்த அறிவுரை. தாங்களும் மற்ற இதுவரைக்கும் வந்திருந்த ஞானிகளும் அனைவரும் தர்மம் செய்ய வேண்டும் என்றும், தர்மமே அனைத்திலும் சிறந்தது என்றும் கேள்விப்படுகிறோம். தாங்களும் அதை வலியுறுத்தி கூறி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தாய் தந்தையர் செய்கின்ற தர்மம் அவர்களுடைய வாரிசுகளுக்கு தான் பயன்படும் என்றும் கேள்விப்படுகிறோம். தாங்களும் அதே கூறுகிறீர்கள். ஆனால் மகாபாரதத்தில் கர்ணன் மிகப்பெரிய தர்மங்களை செய்ததால் தான் அவனை யாராலும் கொல்ல முடியவில்லை. கடவுளே நினைத்தாலும் அவனை கொல்ல முடியவில்லை. கடைசியில் அவனுடைய தர்மத்தை தானமாக பெற்றுக்கொண்டுதான் அவனை கொல்ல முடியவில்லை. ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கர்ணன் செய்த தர்மம் தான் அவனை காப்பாற்றியது. இல்லை, இங்கே தான் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். கர்ணன் வந்து பிறந்த பிறகு தர்மத்தை செய்தான். பிறக்கிறதுக்கு முன்னே என்ன செய்தான்? ஒன்றையும் செய்ய. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்னே கவச குண்டலத்தோடு பிறந்தவன். இந்த கவச குண்டலத்தை எந்த தாயால் கொடுக்க முடியும், எந்த தகப்பனால் கொடுக்க முடியும்? இறைவன்ற ஈசன் சன ஈச வந்து சூரியனால் கொடுக்கப்பட்டது. அந்த கவச குண்டலம் அவனுக்கு அறிவுரையே தெரியாத காலத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போது அவன் எந்த தர்மத்தையும் அப்போ செய்யலை. இருந்தும் அவனுடைய உயிருக்கு எவனாலையும் எந்த விண்ணமும் வரக்கூடாதுன்னு சூரிய பகவானாலேயே கவச குண்டலம் கொடுக்கப்பட்டது. காரணம், கர்ணனுடைய முன்பிறவி தர்மத்தினுடைய பிறவி. அதனால் அவன் பிறப்பு எடுக்கும்போதே தர்மவானாக இருந்தான். ஏழு கலத்தில் துட்சா இவனுக்கு சாதம் போடுவாங்க. அவனுக்கு ஒரு கலத்து ஒரு குடி சோறு தான் எடுக்க முடியும், மீதி புழுவாக மாறிடும். துருதராஷ்டனுக்கு ஆனால் அந்த ஒரு கலத்து சோரத்தை போய் அவன் கை எடுக்கும்போது கர்ணன் கை வைக்கிறான் அதில், எதிர்பாராத விதமாக. ஏன்னா தேரோட்டனுடைய புள்ள. அப்போ அந்த கர்ணன் கை வச்ச உடனே ஒரு புடி சோறு எடுத்த உடனே ஒரு காலம் சோறு புழுவாக போகிறது கர்ணன் கைப்பட்ட உடனே சோறாகவே நின்று போச்சு. இது எப்போ? இளமையிலே நடந்தது. அப்போது கர்ணன் தர்மவான்ன்றது இயற்கையானவன். பிறவியே இந்த இயற்கை அது. அது அவன் செய்து அவனுக்கு புண்ணியம் வரல இல்லையா? அவன் செய்து அவன் குழந்தைங்க இருந்து அவன் செய்து அவன் வாழ்ந்துருந்தானே பரவாயில்ல. அவன் செய்த புண்ணியம் உலகத்துக்காக செய்தானே தவிர தனக்காக செய்யவே இல்லை. அப்படிப்பட்ட கர்ணன், அப்படிப்பட்ட தர்மவானன். காரணம், அவனுக்கு அறிவு தெரிஞ்ச பிறகு தான் தர்மம் பண்ணுறன்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும். ஆனால் அறிவு தெளிவதுக்கு முன்னாடியே அவனுக்கு பேர் வைக்க எடுத்துன்னு போகும்போதே அவன் அந்த ஜோசியர் கை நீட்டுவான், அவனுடைய கழுத்தில் இருக்கிற குண்டலத்தை அறுத்து கொடுப்பான். அவன் அப்போ தான் அவனுக்கு கர்ணன் பேர் வைப்பான் இல்லையா? அப்போது அவனுடைய பிறவிய தர்மம், அவனே ஒரு தர்மம் தான். அவன் ஒன்றும் தர்மம் செய்ய வேண்டியதே இல்லை.
ஆனா அந்த உலகம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தர்மம் செய்தான். ஆனால் அவனே ஒரு தர்மம் தான். மிக அருமையான விளக்கம் ஐயா. நான் அமெரிக்காவிலும் வாழ்ந்து வந்ததால் இன்று அமெரிக்காவில் நான் இருந்தபொழுதும் சரி இப்பொழுதும் சரி அது முன்பாகவும் சரி கருப்பு இன மக்களை வெள்ளை இன மக்கள் ஒரு அடிமைப்படுத்தியும் கொடுமைப்படுத்தியும் எல்லா நாட்டிலையும் இருக்குதுங்க. இன்று ஒரு கருப்பரை வந்து கொண்டுட்டு பெரிய பிரச்சனை நடந்துங்குது. இதை சொல்லுவா இந்தியாவில் தான் ஜாதி சண்டை நடக்குது, மத சண்டை நடக்குது, உலகம் எல்லாம் நடந்துங்குதுங்க. அந்த இவன் 100,000 பேரை கேஸ் ஓபன் பண்ணி கொண்டுட்டான். இவன் ஹிட்லர் ஹிட்லர் இல்லை, இப்போ அமெரிக்கா கணக்கு கொண்டானே ஈராக்கினுடைய அதிபர் சதாம் ஹுசேன். 100,000 பேர் எத்தனிக்கும் சன்னி முஸ்லீம் சியாம் முஸ்லீம் ரெண்டு பேரும் முஸ்லீம் தான் முஸ்லீமே. அப்ப சண்டை இல்லைன்னு எங்க சொல்லி சும்மா ஏமாத்தின்னு இங்க அரசியல்வாதி உலகம் உள்ள சண்டைங்குதுங்க. இன்னமும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒற்றுமை வேற நாட்டில் கிடையாது. ஆனா இங்க இருக்கிற அரசியல்வாதி இந்தியாவில் தான் சண்டை போடுற மாதிரி மத சண்டைக்கிற மாதிரி காட்டின்னுக்கிறான். உலகம் உள்ள லாக்ஸ் கணக்கில் கொண்டு குளிச்சுன்னுக்கிறான். ஐயா தமிழகத்தில் பாரம்பரியமான சித்த மருத்துவருக்கு 100,000 மேற்பட்ட சித்த மருத்துவர் பரம்பரையாக மக்களுக்கு பணியாற்றி வருகிறார்கள். சரி, தமிழக அரசும் சித்த மருத்துவ கல்லூரி ஆரம்பித்து புதிய சித்த மருத்துவ பட்டதாரிகளை உருவாக்கி வருகின்றார்கள். இவர்கள் கூறுகின்ற சித்த மருத்துவ முறைகளை தற்போது கொரோனா வைரஸ் நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ள அரசு பரிந்துரை செய்துகிறது. ஆனால் பரம்பரையாக 100,000 பேர் பட்டம் இல்லாமல் வைத்தியம் செய்து வருகின்றனர். அவர்களுடைய வைத்தியத்தை தமிழக அரசு ஏற்க மறுக்கிறது. ஏன்னா உண்மையாக வைத்தியம் படிச்சுட்டு போனவனை ஏற்க மறுக்குதுன்னா அவனுக்கு ஆதாயம் இல்லை. ஆதாயம் எங்கே கிடைக்குதோ அவன் மருத்துவம் படித்தானோ படிக்கலையோ அவன் காசு கொடுத்து வாங்கினு வந்தோன்னா அவனுக்குன்னா ஆதாயம் கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி வந்து சித்த மருத்துவம் ஒன்று இருக்குது, இங்கிலீஷ் மருத்துவமும் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே இன்னைய உலகத்துக்கு அவசர உலகத்துக்கு தேவை. சித்த மருத்துவத்துக்கும் ஆங்கில மருத்துவத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஜுரம் வந்துடுச்சு, அப்போது சித்த மருந்து போய் சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜுரமே வராது. ஆனால் 6 மாதம் ஆகும் அந்த மருந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஜுரமே வராது. ஆனால் நீங்கள் நாளைக்கு காலையில் டியூட்டிக்கு போகணுமே, அப்போ இந்த மருந்து சாப்பிட முடியாது. உடனே என்ன பண்ணுறீங்க, ஆங்கில ஊசி போட்டுக்கினு காலையில் வேலைக்கு போய். அவசர உலகம் இது. அதனால் இன்றைய உலகத்துக்கு ரெண்டு அவசியம். இன்றைக்கி பெருவாரி ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறத விட சித்த மருத்துவத்துக்கு அதிகமாக தியானம் திரும்பி போச்சு. காரணம் என்ன, ஆங்கில மருத்துவம்ன்றது ஒரு நோயை குணமடைய வைக்கும், ஆனால் அது இன்னொரு நோயை தோற்று வைக்கும். பக்க விளைவுகள இன்னொரு நோயை உண்டாக்கிடும் அந்த மருந்தினுடைய தன்மை. ஆனால் சித்த மருந்து அப்படி இல்லை, இன் கொடுத்த நோயையும் அழிச்சிடும், இருக்கிற நோயையும் அழிச்சிடும், ஆனால் நாளாகும். இதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அதனால் இதை பயன்படுத்திக்கிறாங்க ஜனங்க. மிக அருமையான விளக்கத்திற்கு நன்றி சுவாமிகளே. சந்தோஷம். Thank you.